ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எம்எஸ்பி கதைகள். என்னடா சவுண்ட் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இந்த சேனலில் ஒரு புது அடிஷன். இன்னையிலேருந்து நானும் கதை சொல்லலான்னு இருக்கேன். அண்ட் என் பேர் வினேஷ். நம்ம கதைக்குள்ளே போகலாமா? நந்தகுமார் சேகர். இந்த பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் இந்த பேர் நிச்சயம் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இந்தியன் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஐஎஸ்எல் லீக், அதில் ஒரு நல்ல பிளேயராக உருவாகிட்டுருக்காரு. இவர் கடந்து வந்த பாதை, இவர் அடைஞ்ச வெற்றி, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது எப்போங்க கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும், சக்ஸஸ்னால் என்ன, ஜஸ்ட் லைக் தட் அப்படி ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் நமக்கு கிடச்சிடாதுங்க. யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட், யூ ஹாவ் டு ஏர்ன் இட். ஜஸ்ட் பை லக் ஓவர் நைட்டில் சக்ஸஸ் கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக நிலைக்காதுங்க. அதை நான் சக்ஸஸ்னு சொல்ல மாட்டேன். யாரை வேணால் எடுத்துக்கோங்க, பெரியாளான யாரை வேணால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஓவர் நைட்டில் பெரியாளானவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கவுண்ட் பனேகா க்ரோர் பற்றின ஒரு ஷோ, அந்த ஷோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. அந்த ஷோவில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜெயித்தார். அந்த டைமில் 1 crore இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். இன்றைக்கி நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அவர் கோடீஸ்வரன்லாம் இல்லைங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் சக்ஸஸஸ். அப்படி ஓவர் நைட்டில் கிடைக்கிற சக்ஸஸால் நம்மளால் லைஃப்பை ரன் பண்ண முடியாது. வி கான்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, நந்தகுமார் சேகர் ஈஸ் அவர் லோக்கல் லேட், யாசர்பாடி பையன். ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அண்ணன் காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை செஞ்சு தான் அவர் காலேஜ் படிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு போர் கண்டிஷன். பட் இவரோட ட்ரீம்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஆகணும், அதுதான் இவரோட ட்ரீம்ஸாகவே இருந்திருக்கு ஃப்ரம் தி சைல்டுஹுட். இவரோட ஸ்கூலிங் வந்து கார்ப்பரேஷனில் தான் பண்ணியிருக்காரு 10th வரைக்கும். +1 +2 வெஸ்லி ராயப்பேட்டாவில் படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை இந்த ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்களை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதுக்கான டைமும் அவங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா பாதி கிளாஸ் வந்து அவங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் போயிருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போயிருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, இது நமக்கு நல்லா வருதே, படிப்பு எதுக்குன்னு நம்ம இவர் விடலை. இவர் வந்து என் சிஸ்டரோட ஸ்டூடெண்ட். இப்போது ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் தான் வந்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் வந்து சொல்லியிருக்காரு, மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம். அந்த ஒரு 3 months வந்து ஹி ஸ்டடிட் ஹார்ட் அண்ட் நல்ல ஒரு மார்க் எடுத்து பாஸ் ஆகி வெளியே வரார். இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, இல்லை வெறும் எனக்கு இந்த ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்றேன், இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படி இல்லைங்க. எஜுகேஷன் இஸ் மஸ்ட். உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கோ அதை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ட்ரைனிங்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப விக்ரஸாகவே ட்ரைனிங் பண்ணியிருந்திருக்காரு. காலையில் 4 மணிக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ஸ்கூலை முடிச்சுட்டு ஈவினிங் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதும், இது அவரோட ரொட்டீனாகவே இருந்திருக்கு. பேசும்போது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவர் காலையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணார், ஈவினிங் போய் ப்ராக்டிஸ் பண்ணார். அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பார்த்தா, கன்சிடரிங் ஹிஸ் எக்கனாமிக் பொசிஷன், அவரால் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட முடியல, ஆசைப்பட்டது சாப்பிட முடியாது, வெறும் சத்துணவுல தான் அவர் வந்து அவரோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த பையனுக்குள்ள ஒரு ஃபயர் தான் இருந்துருக்கு. உண்மையாகவே அவர் வந்து இப்போது நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற வெறி இருந்திருக்கு லைஃப்பில். அந்த தட் மேட் இம் ரன். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஸ்கூலிங் முடிக்கிறாரு, காலேஜ் வந்து சேர்றாரு, காலேஜ் டீம்லேயும் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஜாயின் பண்ணும்போது அவருக்கு சரியான பூட்ஸ் கூட இல்லை. அதை போய் வீட்டில் கேட்கும்போது அவங்களும் அந்த பொசிஷன்லேயும், சரி பையன் ஆசைப்பட்றாரு, அவருக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு அவங்க நம்பி அவங்க பண்ணுறாங்க. ஒரு ஷூவை வாங்கி தராங்க, அதை வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் தான் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகுது. ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகும்போது இவருக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற மேட்சுக்கு டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேன்து. அப்போ தான் அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே வெறி, எப்படியாவது இந்த நம்ம ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்குறத விட ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அப்படியே காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்ச உடனே இவர் வந்து அந்த ஃபுட்பாலையே பர்சூ பண்ணணுன்னு நினைக்கிறாரு. பட் வீட்டிலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது, அதாவது அவங்க வந்து புவர் ஃபேமிலி, அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்னு வீட்டில் நினைக்கிறாங்க. இப்போது இவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, வேண்டாம்ப்பா நமக்கு இதெல்லாம் வேண்டாம், உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்போஷர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும்,
நீ வந்து கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ நம்ம ட்ரீமை ஃபாலோ பண்ண முடியலையேன்னு. அப்போ ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயோ சரி அவங்க வீட்லேயும் சரி அவர் கேட்குறாரு, ஜஸ்ட் ஒரு 1 இயர் எனக்கு டைம் கொடுங்க, ஒரு வருஷம் என்னை நம்பி எனக்கு டைம் கொடுங்க, என்னால் பண்ண முடியலன்னா என்னால் எதுவும் சாதிக்க முடியலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட மனதைரியத்தை உண்மையாகவே பாராட்டி தாங்க ஆகணும். நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம ஓடி ஆகணும், நம்மளோட குறிக்கோளை நோக்கி நாம் ஓடி ஆகணுன்றதில் வந்து அவர் உறுதியாக இருந்திருக்கார். நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை செலுத்துகிறோன்றது தாங்க முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வழித்தடமாக அமையுது. அந்த ஒரு வருஷ தேடலில் ப்ரொஃபஷ்னல் டெபியூ வந்து சென்னை சிட்டி டீமில் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து ஆடுறார் அவர். அந்த வருஷமே இந்தியா U23 நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு. அகைன் சிங்கப்பூர் U23 ஃபுட்பால் டீம் கூட அவங்க மேட்ச் ஆடுறாங்க. அங்கேருந்து அவரோட கெரியரில் க்ரோத் தாங்க. ISL டிராஃப்ட் வருது, அதில் அவர் டெல்லி டைனமோஸ்க்கு செலக்ட் ஆகிறாரு. 2017-18 and 2018-19 2 இயர்ஸ் அவர் வந்து இந்தியன் சூப்பர் லீக்கில் டெல்லி டைனமோஸ்க்காக ஆடுறாரு. அப்படி ஆடினதில் அவரோட அப்பியரன்சஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 appearances 4 goals அடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தாங்க. அவரோட பொசிஷன் வந்து விங்கர். ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், விங்கர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் ஃபுட்பால். ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு நல்ல பிளேயை கொடுக்கறதுக்கு காரணமே விங்கர் தான். இவங்களோட மைண்ட் செட், இவங்களோட பிளேயை வச்சு தான் ஸ்ட்ரைக்கருக்கு கேமே அமையும். ஒரு கோல் ஆகிறதும் ஆகாததும் இவங்க கையில் இருக்குது. பாலை வந்து பாஸ் பண்ணுறதுல இவங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனில் தான் இவர் ஆடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒடிஷா எஃப்சி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் இன் ISL, ஒடிஷா எஃப்சிக்கு இவர் ஆடிட்டுருக்கார் கரண்ட்டாக. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கலாம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் கேம், அதுதான் முக்கியம். நம்மளோட செய்கிற விஷயத்தில் ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்மளை சக்ஸஸில் தான் கொண்டு போய் விடும். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நந்தகுமார் சேகர். இந்த பேரை நான் இன்றைக்கி சொல்லும்போது 100 பேரில் 40 பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஃபுட்பால் சர்க்கியூட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவரை தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி அந்த வியாசர்பாடி ஏரியாலையும் தெரிஞ்சிருக்கும். இங்கே வியாசர்பாடின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. வியாசர்பாடி நார்த் சென்னை அப்படின்னாலே இந்த படத்தில் ஆகட்டும், இல்லை வேறு என்ன ஒரு நியூஸு எது வந்தாலுமே சரி, எல்லாமே ஒரு நெகட்டிவ் திங்ஸாகவே தான் இருந்திருக்கு. அதில் பாதி உண்மையாகவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பையனுக்கு எவ்வளோ இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கும். அவரோட ஒரு பேட்டியில் பார்த்துருந்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து வியாசர்பாடி ஏரியாவிலேருந்து வரீங்க, அங்கே ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டீல் ஆகுது, உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸே என்னை கூப்பிட்டுருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே என்னை பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் நான் பண்ணலை. அங்கே தாங்க அந்த பையன் நிற்கிறார். நம்மளை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லி சர்க்கிளில் வந்து நேச்சுரலான ஒரு விஷயம், நான் பண்ணுறது நீயும் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதிலெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவரோட கோலை நோக்கி அவர் ஓடினதில் தான், அவரோட பேஷனை நோக்கி அவர் வாழ்க்கையை செலுத்தினதில் தான் அவர் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சு நிற்கிறார். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காமல் இருக்கலாம், நாம் ஏழையாக பிறந்திருக்கலாம், நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட சரௌண்டிங் ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கலாம், பட் எதுவுமே நம்மளை வந்து பிடிச்சி நிறுத்த போகிறது இல்லைங்க. இதனால தான் என்னால் முன்னேற முடியல, இதனால தான் என்னால் அதை செய்ய முடியல, தட்ஸ் ரியலி அ லேம் எக்ஸ்கியூஸ். சிலி ஒன், எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே வர முடியுங்க. ரிமெம்பர் ஒன் திங், ஏழையாக பிறக்கிறது நம்மளோட தப்பு இல்லை, ஏழையாக சாகிறது நம்மளோட தப்பு தான். ஸோ டோன்ட் ட்ரை டு பிளேம் ஆன் யுவர் பேரண்ட்ஸ், ஐயோ என்விரான்மெண்ட் ஆர் யுவர் சரௌண்டிங்ஸ் ஆர் யுவர் ப்ராட் அப். இந்த தம்பி அந்த தப்பை பண்ணலை, அவரோட ட்ரீம் என்னன்னு அவர் சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா பார்சிலோனா ஆடுறது தான் அவரோட அல்டிமேட் எய்ம்னு சொல்கிறாரு. சி, சின்ன வயசில் கேட்டிருந்தேன் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், காலேஜ் படிக்கும்போது கேட்டால் நேஷனல் டீமுக்கு ஆடணும், நவ் ஹிஸ் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பார்சிலோனா. கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் அவர் அடைஞ்சிருவார். MSV கதைகளின் சார்பாகவும் அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல, ஆனால் தன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணுறவனுக்கு, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுறவனுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தது இல்லைங்க. ஸோ தட்ஸ் தி எண்ட் பாயிண்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி
என்னோடய ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருந்ததுன்னு தயவுசெய்து கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.